கேரளாவின் காசர்கோடு அருகே பேக்கரியில் ஷவர்மா உணவு வாங்கி சாப்பிட்டதால் 16 வயது சிறுமி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவின் காசர்கோடு அருகே செருவத்தூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட மேல்பட்லாய பகுதியை சேர்ந்த 16 வயதுமான மாணவி தேவநந்தா தந்தையை இழந்த நிலையில் தாய் மற்றும் சகோதரியுடன் வசித்து வந்தார். அந்த பகுதியில் உள்ள பேக்கரியில் ஷவர்மா உணவு உட்கொண்ட தேவநந்தா உட்பட 31 பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. கடும் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மாணவி தேவநந்தா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார். சுகாதாரத்துறையினர் ஆய்வு நடத்தியதில் கெட்டுப்போன இறைச்சியை பயன்படுத்தி ஷவர்மா தயார் செய்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பேக்கரி மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. பேக்கரியில் பணியாற்றிய 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய உரிமையாளரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். போதிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நியமிக்கப்படாததால் மாவட்டத்தில் பல உணவகங்கள் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் இலங்கையிலிருந்து மேலும் 5 தமிழர்கள் ராமேஸ்வரம் வந்துள்ளனர். ஒரு குழந்தை, ஒரு சிறுமி உள்ளிட்ட 5 ஈழத்தமிழர்கள் ஃபைபர் படகு மூலம் தமிழக பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை சேரன்கோட்டை கடற்கரை பகுதியில் மீட்ட கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் தனுஷ்கோடி காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பொருளாதார நெருக்கடி காரணமாக மார்ச் 22 தேதி முதல் தற்போது வரை இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு 80 தமிழர்கள் அகதிகளாக வந்துள்ளனர். பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையில் அன்றாட வாழ்க்கையே பெரும் சிக்கலுக்கு உள்ளானதாக மாறியுள்ளது.